டிரைவர் டிரைவர் வண்டி நிறுத்துங்க டிரைவர் வண்டி ஆக்சிடென்ட் ஆக போது வண்டியை நிறுத்துங்க டிரைவர் ஏ பப்ளு என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி கத்துன பிரேக் போடுங்க பிரேக் போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்பாடா இதெல்லாம் கனவா மேம் திடீர்னு பஸ்ல பிரேக் பிடிக்காத மாதிரி பஸ் ஏதோ குளத்துக்குள்ள போய் விழுந்த மாதிரி கனவு கண்ட மேம் 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 பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க மேம் எனக்கு பயமா இருக்கு மேம் தம்பி நல்ல வேலைப்பா பஸ்ஸுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ சொன்ன உடனே நான் வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன் பஸ் உண்மையாவே பிரேக் பிடிக்க மாட்டேங்குது மேம் கொஞ்சம் விட்டு அந்த பையன் கனவுல வந்த மாதிரியே நடந்திருக்கும் மேம் கொஞ்சம் முன்னாடி பாருங்க மேம் எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மட்டும் வண்டி நிக்காம ஓட்டிருந்தேன் பஸ் நேரா குளத்துல தான் மேம் இறங்கியிருக்கோம் தம்பி நல்ல வேலையா பஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்தினப்பா என்னது இது பப்ளு கனவு கண்ட மாதிரியே கொஞ்சம் விட்டிருந்தா இருந்தா பஸ் தண்ணிக்குள்ள இறங்கிருக்குமா என்னது இது இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு மேம் பஸ்ல உண்மையாவே பிரேக் பிடிக்கல மேம் எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி நில்லுங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன டிரைவர் இது இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பிரேக் வயர் கட் ஆயிருச்சுன்னு சொல்றீங்க அதை எப்படி வண்டி ஓடிட்டு இருக்க ஓடிட்டு இருக்க நடக்கும் மேம் அதான் மேம் எனக்கும் தெரியல ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் இறங்கி வெயிட் பண்ண சொல்லுங்க மேம் என்னன்னு பார்த்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வண்டி ரெடி வரைக்கும் பஸ்ஸில் ஏற வேண்டாம்மா எல்லாரும் கீழே இறங்கி நில்லுங்க யாரும் தூரமாக எங்கேயும் போகக்கூடாது எல்லாரும் ஒரே இடத்துல கேதர் ஆகி நில்லுங்க தனித்தனியாக எங்கேயும் எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் எங்கே ரோஸ் சாண்ட்வி அவங்களா எங்கள் பப்ளு எல்லாரும் எங்கே போயிட்டாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் பப்ளு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கான் நானும் சாண்ட்வியும் கூட பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் மேம் தூரமாக எங்கேயும் போக மாட்டோம் மேம் ஓகேம்மா பக்கத்துலேயே எங்கேயாவது போயிட்டு வாங்க ரொம்ப தூரமாக போயிடாதீங்க சரியா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கம்மா இது நம்ம நினைக்கிற மாதிரி காடு கிடையாது நம்ம நான்சிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா சீக்கிரமாக போயிட்டு வாங்க ஏ ரோஸ் இந்த நான்சி மட்டும் எப்படிப்பா காணாமல் போனா எல்லாரும் நைட்டு ஒன்றா தானே படுத்துட்டு இருந்தீங்க திடீர்னு எப்படிப்பா போனா இங்கே தான் இருக்கியா நீ தனியாக தான் இருக்கியா என்ன டிரைவர் இது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு என்னது இது யாரோ பின்னாடி நடந்து வர்ற மாதிரி இருக்கு யார் அது ச்சே நீங்களா என்னம்மா இது திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறீங்க கொஞ்சம் பேசலாம்ல பயந்துட்டியா என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி பயப்படுற ஏம்மா இப்படி பின்னாடி வந்து நின்னால் பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் ட்ரைவர் என்னென்னு பார்த்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப லேட்டாகிடுச்சின்னா வேணால் கிளம்புங்கம்மா என்னோடய வேலையை முடிக்காமல் நான் எங்கேயும் கிளம்ப மாட்டேன் உங்க கூட வந்த மற்ற குழந்தைங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க அவங்களே எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அவங்கெல்லாம் பக்கத்தில் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்கம்மா அவங்க வந்துடுவாங்க நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அது தெரியாது இன்னும் அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆயிடுன்னு சொல்கிறாரு நான் முடித்த உடனே நானே உங்களை கூப்பிடுறேன் சரி கூப்பிடு அதுக்குள்ளே எனக்கும் ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டியது பக்கத்தில் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் வண்டி ரெடியான உடனே என்னை கூப்பிட்டு அனுப்பு நான் வந்துடுவேன் என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க என்ன இவங்க இவங்கள பார்க்குறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது திடீர் திடீர்னு வந்து பேசாமல் பின்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்கள கூட்டிகிட்டு போனால் உண்மையாகவே நமக்கு உதவி பண்ணுவாங்களா சே விசில் கூட சரியாக அடிக்க வர மாட்டேங்குது இந்த பண்டி பையன் மட்டும் நல்லா அடிக்கிறானே சே அவன் வேற நான்சியை தேடி போயிருக்கான் இந்த நான்சி எங்கே போனான்னு தெரியல நீ இங்கே தான் இருக்கியா தனியா இருக்க இங்க பக்கத்துல யாருமே இல்ல உன்னோட கதைய முடிக்க வேண்டியதுதான் இந்த குளத்துல உங்களை தள்ளிவிடலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் சுதாரிக்க வச்சிட்டியா இது எல்லாமே நீ நடக்காது என்னது திடீர்னு குளத்துக்குள்ள யாரோ விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது யாரது ஒருவேளை நம்ம யாராவது விழுந்துட்டாங்களா எல்லாரும் எங்க இருக்கீங்க மேம் தானே யாரோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு

யாரு பின்னாடி ஏ பாட்டி பாட்டி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி சைலண்டா என் பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கீங்க எதுக்கு வந்தீங்க What is this party? எதுக்காக நீங்க பப்ளுவ கொளத்துக்குள்ள தள்ளி ட்ரை பண்ணீங்க? நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நானும் என்னோட फ्रेंड्स பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. இந்த பையன் கொளத்துக்குள்ள விழுகற மாதிரி இருந்தா நான் அவன காபாத்தலாம் தான் கிட்ட போனே. என்னது நான் கொளத்துக்குள்ள விழுகற மாதிரி இருந்தனா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. குளத்துக்குள்ள யாரோ விழுந்த சத்த கேட்டுச்சு அதான் கிட்ட போய் பாத்துட்டு இருந்தேன் தள்ளிலாம் நின்னுட்டு இருந்தேன் நீங்க சும்மா சொல்லாதீங்க தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி குளம் கிடையாது அது உள்ள விழுந்தா வெளியில வரவே முடியாது ஜாக்கிரதையா இருங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் பார்த்தேன் என்னோட உதவி உங்களுக்கு வேண்டான்னா அப்போ நீங்களே போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏ பப்ளு இந்த பாட்டியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு இந்த பாட்டி ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பஸ் திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போச்சு இவங்க இப்போ உன்னை தள்ளிவிட வந்ததை நாங்களே பார்த்தோம் சரியா எஸ் பப்ளோ டைபு செஞ்சு நம்ம மாம் சொல்லி இந்த பார்ட்டிய பஸ்ல ஏத்தவேனான்னு சொல்லு பப்ளோ எனக்கு என்னமோ இவங்கள பாக்கறதுக்கு ரொம்ப டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு இவங்க நம்மள கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம மாட்டி விட்டுருவாங்க பப்ளோ சரி விடுங்க நான் மாம் கிட்ட கண்டிப்பா சொல்றா நீங்க பயப்படாதீங்க அதான் எனக்கு ഒന്നും ஆகல இல்ல சரி வாங்க இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் நம்ம போய் பஸ்ல ஏறலாம் வாங்க ஸ்டூடண்ட்ஸ் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம் லேட் பண்ணுவீங்க பப்ளூ ரோஸ் சாண்ட்வி எல்லோரும் வாங்க அங்கே ரொம்ப நேரமாக என்ன அரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க குளத்து பக்கம் நின்றுட்டு இருக்காதிங்க குளத்தில் ஆழம் ஜாஸ்தி அந்த பார்ட்டியை நம்ம பஸ்ஸில் ஏற்ற வேண்டாம் மேம் அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குது மேம் என்ன பப்ளூ சொல்கிற என்ன அப்படி அவங்கள பார்க்குறப்ப சந்தேகமாக இருக்கு மேம் நானும் சாண்ட்வியும் பார்த்தோம் மேம் அவங்க பப்ளுக்கு பின்னாடி சைலண்டாக வந்து நின்றுட்டு பப்ளுவை குளத்துக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேம் கேட்டதுக்கு நான் பப்ளுவை காப்பாற்ற வந்தேன்னு சொன்னாங்க மேம் என்னம்மா சொல்கிறீங்க உண்மையாவா சொல்கிறீங்க என் பின்னாடி கூட ரொம்ப சைலண்டாக வந்து நின்னாங்க நான் கேட்டதுக்கே எதேதோ சொல்லி வளர்னாங்க எனக்கும் அவங்க ஏறுனதுலேருந்தே ரொம்ப சந்தேகமாக வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் பஸ்ஸில் போய் ஏறுங்க நான் பார்த்துக்குறேன் என்னம்மா வண்டி ரெடி ஆகிடுச்சா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாமா இல்லை பாட்டி ஆக்சுவலி நாங்கள் தேடி வந்தோம் இல்லையா அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் பாட்டி அதனால உங்கள் ஹெல்ப் இனிமேல் தேவைப்படாது என்னதே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா அது இருக்காதுமா நல்லா விசாரிச்சு பாரு இல்ல பாட்டி நாங்க ஸ்கூலுக்கே திரும்பி போறோம் நீங்க கிளம்புங்க உங்களோட ஹெல்ப் இதுக்கு மேல எங்களுக்கு தேவைப்படாது மேம் நல்ல காரியம் பண்ணீங்க மேம் அந்த பாட்டியை நம்ம பஸ்ல ஏத்தாம போறதே நமக்கு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கு மேம் எனக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா எங்கிட்டிருந்து தப்பிச்சு போறதா நினைச்சு போய்கிட்டு இருக்கீங்களா இந்த மொத்த காடு என்னுடைய பிடியில தான் இருக்குதே ஐயோ அம்மா அப்பாடி ரெண்டு செகண்ட் என்னாச்சு தெரியலையே என்னை யாரோ அடித்த மாதிரி இருக்குது ஆனால் பஸ்ஸில் எல்லாரும் அதே இடத்துல உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ யார் என்னைய அடிச்சது ஒன்றும் புரியலையே மர்மமாக இருக்குதே ம் இப்பதான் ஞாபகம் வருது எப்பா பண்டி நீ தானே என்ன அடித்த நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி நீ இப்படி போட்டு அடிச்சிருக்கிற பேசுப்பா என்னென்னா சொல்கிறீங்க மணியண்ணா நான் எங்கன்னா உங்களை அடித்தேன் நீங்களா போய் அந்த பக்கம் விழுந்து கிடக்குறீங்க என்னன்னா நீங்கள் எது எதோ என் மேலே தூக்கி பழிய போடாதீங்கண்ணா சீக்கிரமாக போய் வண்டி ஓட்டுற வழியை பாருங்கள் லேட்டாகிடுச்சு இல்லை நான்சியை கண்டுபிடிக்கிறக்கு அப்போ நீயும் அடிக்கலையா நீயும் அடிக்காமல் எப்படி நான் அங்கே போய் விழுந்தேன் அங்கேருந்து நடந்து வர்றேன் அண்ணா கேட்டால் கரெக்டாக இருக்கும் அண்ணே என்னை யார் நீ அடிச்சது பூச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பெசாமல் கிளம்பிரு இருக்கு இருக்கு அங்கே போய் விழுந்துட்டு என்னப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்டுருக்குறேன் அண்ணே சத்தியமானே என்னை யாரா அடிச்சுதானே விழுந்த மாதிரி இருக்குனே நல்லா ஞாபகம் இருக்குன்னு இந்த இடத்துல இருந்து என்னை ஒரு ஆள் அடித்தது நான் அங்கே போய் தொப்பு விழுந்தனேன் அவ்வளோதானே எனக்கு தெரியும் சரி சரி வண்டி கிளப்பு அந்த அம்மா வண்டியில ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு எனக்கும் புரியல வாட்ச்மேன் இந்த வண்டியில ஏறும்போது நீங்க என்ன சொன்னீங்க நான்சிய தேடி போறதா தானே சொன்னீங்க நான்சிய நம்ம தான் போய் பார்க்க போறோம் அந்த பாட்டி வீட்டுக்கு நீங்க இப்ப கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா வாட்ச்மேன் தம்பி பண்டே நானும் அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் இன்ன நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இன்னும் ஏற வேண்டியது ஒரே ஒரு ஆள்தான். இந்த வருது சஞ்சீவி மலை. இந்த மலையை தாண்டنا உடனே வர வேண்டிய ஆள் வந்தரோ. நம்ம உடனே கிளம்பிடலாம். சார் சார் அங்க பாருங்க சார். ஏதோ பயங்கர பெருசா ஒரு மலை தெரியுது சார். அந்த மலையை சுத்திதான் சார் இந்த பஸ் போயிட்டு இருக்கு. அப்பினா நான்சி வீட்டு கிட்ட போயிட்டேமா நம்ம. பூஜி பாத்து ரொம்ப கவனமா ஓட்டு நமக்கு வந்த தகவல் படி அந்த ஆள் தான் ஏறுன்னு நினைக்கிறேன். பஸ் நிறுத்துங்க.

இங்க வந்து இப்படி பசேரிட்டு இருக்கா அபடினா நம்ம நான்சி தப்பிச்சிடல எனக்கு என்னமோ இது பார்க்கறப்ப நான்சி மாதிரியே தெரியல பண்டி சார் அது நம்ம நான்சியா இல்ல சார் நம்ம நான்சி மாதிரியே உருவத்துல இருக்க வேற யாரும் சார் நல்லா உத்து பாருங்க கண்டிப்பா அது நம்ம நான்சி கிடையாது சார் அவ இந்த மாதிரி Dress பண்ண மாட்டா இது பார்க்கறப்பவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு என்ன வாட்ச்மேன் நீங்க பஸ் நிறுத்தவே மாட்டீங்கறீங்க எங்க அம்மா என்ன சீக்கிரமா வர சொல்லி சொன்னாங்க தெரியுமா